ஹலோ கண்டென்ட் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான விஷயமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரிமுத்து சார் இப்போ வந்து இறந்துட்டார் மாரடைப்பாள் அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தாலும் கூட அவரோட உடலை வந்து தகனம் பண்ணும்போது ஒரு சில இன்சிடெண்ட்லாம் நடந்ததுப்பா அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாலும் சரி அவங்க ஃபேமிலி சைட்லேயும் சரி ஒரு இன்சிடெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. என்னப்பா சொல்கிறீங்க, இப்போலாம் நடந்ததா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ நடந்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றதான் இந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன், வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாரிமுத்தண்ணன் 57 வயசில் மாரடைப்பால் இறந்துட்டார். அவருக்கு சுத்தமாக கடவுள் நம்பிக்கை அப்படின்றதே கிடையாது, தோஷியம்லாம் பொய், அது வந்து எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ரியாலிட்டி ஷோஸ்லையும் கூட சொல்லியிருப்பார். அது எல்லாருமே பெரிய சர்ச்சையை உண்டாக்குச்சு, என்ன இது இப்படி பேசுகிறாரு ஒரு பொது வெளியில் வந்து அப்படின்ற மாதிரி. ஆனால் அவருக்கு உண்மையாகவே வந்து எந்த ஒரு மேலேயுமே நம்பிக்கை கிடையாது, இந்த சாஸ்திர சம்பிரதாயம் மூட நம்பிக்கைகள் அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய விஷயங்களை வந்து நம்புறதே கிடையாது. அவர் ஒரு குறிக்கோளோடு வாழ்கிற ஒரு மனுஷனாக இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நமக்கு தெரிய வந்தது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் உடலை தகனம் செய்கிறதுக்காக வந்து இடுகாட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிருக்கும் சமயத்தில் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அங்கே காகங்கள் வந்து ரொம்பவே வந்து சுற்றி வந்து கத்திக்கிட்டே இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவரோட தகனம் செய்கிற உடலுக்கு மேலே கரெக்டாக வந்து ஒரு கழுகு வந்து சுற்றிக்கிட்டு இருந்ததாகவும், இது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மாடு எப்பயுமே வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாடு வந்து எப்பயுமே போகவே இல்லை. அந்த மாடு வந்து உடம்பு தகனம் செஞ்சுட்டு அங்கேருந்து ஆளுங்கள் போகிற வரைக்கும் அது அங்கேயே இருந்ததாகவும் ஒரு சில தகவல்கள் சொல்லிகிட்ருக்காங்க. இது ஃபுல்லாக அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகம் அப்படின்னும் போது அது வந்து ஒரு பழைய முன்னோர்களை வந்து குறிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய முன்னோர்கள் எல்லாருமே வந்து இவரோட உடலுக்காக வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்காக எல்லா விஷயங்களுமே பண்ணுறாங்க. ஸோ அவங்க முன்னோர்கள் எல்லாமே கூடி நம்மள மாரிமுத்தண்ணனை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கழுகு. எஸ், கழுகு அப்படின்றது பெரிய மிகப்பெரிய வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒரு விஷயமாக வந்து இருந்துகிட்ருக்கும். கழுகு அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். ஒரு நல்ல மனுஷன் ஒருத்தர் இறந்துட்டாரு தவறி அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்கும் கழுகுலாம் வந்து பார்க்குற மாதிரி. ஸோ கழுகு வந்ததுக்கான முக்கியமான காரணம், இவர் வந்து ரொம்பவே நல்ல மனுஷன், ஸோ அதனால் வந்து தவறுதலாக இறந்துட்டார் அப்படின்றதுக்காக ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த கழுகு வந்து மேலே வட்டமிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்களாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடு. எஸ், மாடு அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்பவே பாசிட்டிவான ஒரு எனர்ஜி, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே காசை வந்து குறிக்கோளாக வந்து காட்டுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ மாடு வந்து அங்கே நின்றுந்தே இருந்ததுனால ஒரு செல்வ செழிப்போடு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனுஷன் இறந்துட்டார், இவர் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு தான் போவார் அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷனை தான் இதெல்லாம் வந்து காமிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அங்கேருந்த நம்பர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதை வந்து சோசியல் மீடியாவில் ஒரு இதுவாக வந்து இப்போ நிறைய பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் காதிலையும் இது வந்து விழுந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ அவங்களும் இதை தான் சொல்கிறாங்களா அப்படின்றது தெரியல. இது வந்து ரெண்டு மூணு சேனல்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். கைஸ், இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.